பண்டிகை படத்தோட டீசர் ட்ரெய்லர் பார்த்ததுலேருந்து நம்ம பசங்களுக்குலாம் நாடி நரம்பெல்லாம் துடிச்சு எப்படா படம் ரிலீஸ் ஆகும், படத்தை போய் பார்க்கலாம் அப்படின்னு இருந்தோம். அதே மாதிரி இப்போ நீங்கள் போய் படத்தை பார்த்தோன்னா படம் உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சா பண்ணலையா, இதான் கேள்வி. இந்த கேள்விக்கான பதில் தான் இனிமேல் வரப்போகுது. முதல் இந்த படத்தோட கதையை பற்றி சொல்லுறேன், முழு கதையை சொல்ல மாட்டேங்க, டோன்ட் வரி. சின்ன வயசில் எதுனாலும் அடிச்சு தான் எடுக்க முடியும் அப்படின்ற எண்ணத்தோடு வளர்ற கிருஷ்ணா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் ஐயோ சண்டைலாம் போடக்கூடாதுப்பா, சண்டைலாம் வேணாம்ப்பா, பேசாமல் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிக்கலாம்ப்பா அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அமைதியா ஒரு ஹோட்டல்ல வேலை பார்த்துட்டு இருக்காரு. அந்த நேரத்துல தான் சரவணன் அவர்களை சந்திக்கிறார். சரவணன் வந்து பாத்தீங்கன்னா தாதா என்றவர் இருக்கிற சொத்தெல்லாம் சூதாட்டத்துல இழந்து கடுப்பாயி ஐயோ வாழ்க்கையே போச்சே அப்படின்னு நிக்க போதுதான் கிருஷ்ணாவை பாக்குறாரு. கிருஷ்ணாட்ட இருக்க பலத்தையும் வீரத்தையும் பார்த்துட்டு டே தம்பி இங்க வாடா, இங்க நீ சண்டை போட்டா நிறைய பணம் சம்பாதிக்கலாம்டான்னு சொல்ல கிருஷ்ணாவும் வர ரெண்டு பேரும் அடிச்சு நிறைய பணம் சம்பாதிக்கிறாங்க. சம்பாரிச்சிட்டே இருக்கும்போது தெரியுது இந்த ராதான்றவர் என்ன பண்ணிருக்காருன்னா பிளான் பண்ணி தான் சரவணன்ட்ட பணத்தெல்லாம் கொள்ளையடிச்சிருக்காரு அப்படின்றது தெரிய வந்தமே இந்த நாங்க போடுறோம் பாரு பிளான் அப்படின்னு கிருஷ்ணாவும் சரவணனும் சேர்ந்து ஒரு பிளான் போடுறாங்க. அந்த பிளான் மூலமா இவங்க விட்ட பணத்தெல்லாம் திரும்ப எடுத்துட்டாங்களா அப்படின்றதான் மீத கதை. இந்த படத்தை பத்தி கொஞ்சம் உள்ள இறங்கி பார்த்தோம்னு பாத்தீங்கன்னா சென்னையில யாருக்குமே தெரியாம நடந்துட்டு இருக்க இந்த சண்டை போட்டி, அப்பப்ப ரத்தம் தெரியும் அடிக்கிற ஒவ்வொரு அடியும். சோ இந்த சண்டை போட்டியில வந்து பாத்தீங்கன்னா பணத்துக்காக வந்து சூதாடுறவங்களோட சைக்கோ மனப்பான்மை இருக்கும் தெரியுமா, ஒருத்தனை அடிச்சு அந்த ரத்தத்தை பேசல பட் இருந்தாலும் ஆனந்தி வந்து சில இடங்கள்ல ரொம்ப அழகா வந்திருக்காங்க. சில இடங்களில் கிருஷ்ணா அடி வாங்கும் போல நமக்கே ஒரு கோபம் வரும், அடி பாவி மகளே உன்ட்ட பேசுறதுக்காக ஒரு போன் வாங்கணுன்றக்கா இவன் சண்டைக்குள்ள மாட்டிங்க பாரு எப்படிலாம் அடிச்சு தெரியாம பாரு அப்படின்னு நமக்கு ஒரு சில கோவம்லாம் வரும். இந்த ஆம்பளை பையன் பொம்பளை பிள்ளைமலை லவ் பண்றதை பார்க்கும்போது ஆத்திரமா வரும், ஏன்டா லவ் பண்றீங்க, எதுக்கடா அந்த போனை வாங்கணும், எதுக்கடா அந்த போன்ல பேசணும்ன்றக்கா போய் சண்டை போடணும் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். இதெல்லாம் அந்த படத்துல வந்து கொஞ்சம் மனக்கசப்பு அப்படின்னு சொல்லலாம். இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமா போகும், நம்ம எதிர்பார்க்காத மாதிரிலாம் போயிட்டு இருக்கோம், நிறைய ட்விஸ்ட்கள் இருக்கு. படத்தோட கிளைமேக்ஸ் இதுவா தான் இருக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா படம் முடிஞ்சிருச்சா அப்படின்னு நினைச்சு பார்த்துட்டு இருக்கும்போது தான் பாத்தீங்கன்னா இன்ட்ரோல் போடுவாங்க, அப்ப இது கிளைமேக்ஸ் இல்லையா, அப்ப எதிரா கிளைமேக்ஸ்னு பார்த்தா அதுக்கப்புறம் கொஞ்சம் படம் ஓடும், அது வேற மாதிரி போயிட்டு இருக்கும், அப்போ ஒரு கிளைமேக்ஸ் வரும். ஸோ இந்த படத்தோட பிளஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா கதை தாங்க ஃபர்ஸ்ட். தென் அதுக்கப்புறம் கேமராமேன் வந்து ரொம்ப ரொம்ப பாராட்டியானோம், பெர்ஃபெக்டாக கேமரா பண்ணியிருக்காரு. பேக்ரவுண்ட் மியூசிக் சாங்ஸோட பேக்ரவுண்ட் மியூசிக் ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்குது, அந்த ஒவ்வொரு ஃபைட்டிங் கான்செப்டப்பையும் ரொம்ப அழகாக பேக்ரவுண்ட் மியூசிக் பண்ணியிருக்காங்க. நடிகை கருணாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இடையில ஒரே ஒரு சீனுக்கு வந்திருந்தாலும் அவருக்கு வந்து செம்ம கிளாப்ஸ் வாங்கிட்டு போயிட்டாரு. அப்புறம் படத்தில் வந்து என்னடா ஒரு மைனஸ் மைனஸே சொல்லாமல் இருக்காருங்கிறீங்களா, படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஆனந்தியோட ஓவர் ஆக்டிங் ஒரு சின்ன மைனஸ். அந்த அதுக்கப்புறம் வந்து கேட்டுக்கிட்டிங்கன்னா படத்தோட கிளைமேக்ஸ் வந்து கொஞ்சம் இழுத்துட்டே போயிட்டே இருக்கும், கொஞ்சம் வேமா முடிச்சிருக்கலாமப்பா அப்படின்ற மாதிரி என்ன வந்துருந்துச்சு. ஃபைனலாக சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்டிகை வந்து ஒன் ஆஃப் த பர்ஃபெக்ட் மூவி. பண்டிகை படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் என்னன்னா 5.5. இந்த வீக்கெண்டில் செம்மையான ஒரு ஆக்ஷன் மூவி பார்க்கணுன்னா நீங்கள் கண்டிப்பாக போய் பண்டிகை படம் பார்க்கலாம்.